ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மீனா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டாக வர மாதிரியான வெட்டிங் செட்ஸ், அது கூடவே லாங் ஹாரமும் வந்து சேர்த்து நம்ம வேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கலெக்ஷன்ஸ் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்லாவரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஷாப்ல இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் அட்ரஸ், டீடைல், லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேருக்கு இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்றதே தெரியல. நிறைய பேர் அகைன் அண்ட் அகைன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் கேக்குறீங்க. ஸோ எக்ஸாக்ட் அட்ரஸ் டீடைல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் இது வந்து பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கு. ரொம்ப பெரிய ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கோல்டு மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸஸ் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்க இங்க வாங்க முடியும். ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு 74 கிராம் வெயிட்ல ஒரு சாவித்திரி டிசைன்ல வந்து இருந்த மாதிரியான ஹாரம் தான். நல்ல லாங்கான ஒரு ஹாரமா நல்ல பெரிய பெண்களோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகாரால இருந்து மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் பற்றின டீடைல்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெயின் ரிலீஃப்கான ஒரு சூப்பரான மசாஜர். இந்த டென்ஸ் மசாஜர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 மசாஜ் மோட்ஸ் இருக்கும், அதே மாதிரி 20 அட்ஜஸ்டபிள் இன்டென்சிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது க்ரானிக் அண்ட் ஆக்யூட் பெயின் இருந்தது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த மசாஜர் யூஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெயின் யூனிட் இருக்கும் அண்ட் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 கேபிள்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும் இந்த டிவைஸை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ், பெரிய சைஸ்னு நிறைய பேட்ஸ் இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு 6 பேட், சின்ன சைஸில் 2 பேட், பெரிய சைஸில் 2 பேட். அண்ட் கூடவே வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்காக ஒரு க்யூட்டான பேகும் நமக்கு கூடவே இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிவைஸ். இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு மேலே வந்து ஆன் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட்டும் இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே எம் அப்படின்றது மோட் செட்டிங், டி அப்படின்றது டைமர் செட்டிங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து ஏபி அப்படின்ட்டு 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டில் தான் நம்ம அந்த வயரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நமக்கு மோடை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த விதமான பெயினுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான மோட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 போர்ட்லேயுமே வந்துட்டு அந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டில் ஒரு 2 பட்டன் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து நம்ம பேட்ஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் பேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த 2 பாயிண்ட்டையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஏல உள்ளது. நெக்ஸ்ட் இது வந்து பி கேபிளில் இருக்கக்கூடிய அந்த இதையும் வந்துட்டு நான் பேட்ஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு டைமர் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடக்ட் ஃபிலிம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி ஒத்திட்டு அதை வந்து நம்மளோட பாடியில் எங்கே நமக்கு மசாஜ் பண்ணணுமோ அங்கே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 4 பேட்ஸையுமே வந்துட்டு கழுத்தில் என்னோடய நெக் பெயினுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் மோடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏபி அப்படின்றதுல உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பட்டன் வந்து அந்த டிவைஸ்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேட் ஆகிறது உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுமா அப்படின்றதே தெரியல, நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இருக்கும். உங்களுக்கு நெக் பெயின் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, லெக் பெயின் இருக்குது, ஹேண்டில் பெயின் இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான பெயினுக்குமே வந்துட்டு இந்த டென்ஸ் மசாஜர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கப்பிங், நீடிங், அக்குபஞ்சர் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் மோட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அமேசான்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த 2 ஹாரத்தோட டீடெயிலும் பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஹாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 சவரன் வெயிட்டில் வரக்கூடியது. சைட்லேயுமே உங்களுக்கு மாங்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே லக்ஷ்மி அண்ட் பெரிய
லக்ஷ்மி பெண்ணனும் வருது. அண்ட் இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு டர்க்கி டிசைனில் வரக்கூடிய ஹாரம், யூ டைப்பில் வர மாதிரியான ஹாரம் இது. இது வந்து உங்களுக்கு 68 கிராம் வெயிட், கிட்டத்தட்ட 8.5 சவரன் வெயிட்டில் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹாரம் அப்படின்றப்ப வி டைப்பில் பெண்ணனோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது, நல்லா யூ டைப்பில் விரிஞ்சு வர மாதிரியான கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹாரம் வந்து டர்க்கி டிசைனில் வி டைப்பில் இருக்குது. இது வந்து 5 சவரன் வெயிட்லேயே நல்ல பார்வையாகவுமே இருந்தது. இதோட வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14% வருது. அண்ட் கீழே இருக்கிற இந்த ஹாரம் வந்துட்டு பாம்பே பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம், நல்ல ப்ராடாக நல்ல பெரிய ஹாரமாக லாங்காக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 சவரன் வெயிட் வரும். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 8% தான். உங்களுக்கு டிசைன் வந்துட்டு பாம்பே கேரளா அந்த மாதிரி இருந்ததுன்னா 8-10% வேஸ்டேஜ் வரும். இதே இது நீங்கள் கோயம்புத்தூர் இல்லைன்னா டர்க்கி டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா 12%, 14% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹாரம் ஒரு கிராண்டான காசு ஹாரம் தான், வித் லக்ஷ்மி பெண்டண்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 104 கிராம் வெயிட்டில் நல்ல ஹெவியாக இருந்தது. பெண்டன் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அண்ட் மேலே இருக்கக்கூடிய ஹாரம் வந்து டர்க்கி ஹாரத்துலேயே டபுள் லேயரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு பெண்டன் நல்ல பெருசாக கீழே ஹேங்கிங்கோடு வருது. இது வந்து உங்களுக்கு 51 கிராம் வெயிட்ல இருந்தது. இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 14%. காசுகாரத்தோட வேஸ்டேஜ் வந்து 11%. இந்த காசுகாரத்திலேயே உங்களுக்கு பெண்டன் இல்லாம வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு 68 கிராம் வெயிட்டில் வரக்கூடியது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்தது, கொஞ்சம் ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷ்னல் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபியூஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூ டைப்லேயும் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பெண்டண்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹாரம் உங்களுக்கு 5.5 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக அந்த பெண்டன் மட்டும் நல்ல ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி பெரிய பெண்டண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பெண்டன்ட் இருக்கிற மாதிரி நல்ல கிராண்டாக இருந்தது. இது ரெண்டுமே வேஸ்டேஜ் வந்து 12%. இங்கே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் கோல்டோட ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், மினிமம் உங்களுக்கு 50% லெஸ் அந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்குற இந்த ஹாரம் ரொம்ப அழகாக இருந்தது. வரிக்காய் டிசைனில் உங்களுக்கு மாங்காய் பேட்டர்ன் கொடுத்து அந்த மாங்காயில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு 60 கிராம் வெயிட்டில் இருந்தது, நல்ல கிராண்டான லுக்லேயுமே இருந்தது. அண்ட் எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஒரே ஜுவல்லரியில் வர மாதிரி சேத்தாப்பில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ஹாரமும் வந்து டர்க்கி டிசைனில் வரக்கூடிய ஹாரம் தான். இதில் வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. 53.9 கிராம்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 54 கிராம் வெயிட் வரும் இது. ஸோ இதுவுமே நல்ல கிராண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம், 47 கிராம் வெயிட்டில் ரொம்ப ஷைனிங்காக அந்த ஃபினிஷிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12% வருது. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, வேஸ்டேஜ் போக செய்கூலி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேக்கிங் சார்ஜஸ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டின்றது காமனாக நம்ம எந்த ஒரு ஜுவல்லரி எடுத்தீங்க அப்படின்னாலும் அது பே பண்ணுறது தான். அது வந்து உங்களுக்கு 3% வரும். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஹாரம் கலெக்ஷன்ஸ். இதுக்கப்புறமா நான் காமிக்க போகிறது எல்லாமே வெட்டிங் செட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். வெட்டிங் செட் அப்படின்றப்ப நெக்லஸ் அண்ட் ஹாரம் வந்து செட்டாக வர மாதிரியும் அதுக்கு கீழே ஒரு பெரிய ஹாரம் போட்டுற மாதிரியும் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். வெட்டிங் செட்டு வந்து உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து ஒரே வெயிட்டில் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த செட்டில் அந்த நெக்லஸ் அண்ட் ஆரம் சேர்த்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம் வெயிட் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு செட்டாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தனியாக வாங்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வரிக்காய் டிசைனில் கோயம்புத்தூர் பேட்டர்னில் கொடுத்துருந்த மாதிரியான ஹாரம் நெக்லஸ் செட் தான். செட்டாகவே உங்களுக்கு 35 கிராம் வெயிட் தான், கிட்டத்தட்ட ஒரு 4.5 சவரன் வெயிட்லேயே இந்த வெட்டிங் செட் வருது. அண்ட் இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12% வரும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 43 கிராம் வெயிட்டு, 5.5 சவரன் வெயிட்டில் உங்களுக்கு இந்த ஹாரம் மட்டுமே வருது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம இதே மாதிரியான பேட்டர்ன் வந்து பார்த்துருப்போம் ப்ரீவியஸாக. ஸோ அதே மாதிரியான டிசைனில் வெயிட் வந்து கொஞ்சம் வேரியாக இருக்கிற மாதிரியான ஹாரம் தான். சிம்பிளாக இருந்தாலுமே அந்த டாலர் வந்து உங்களுக்கு $2 வர மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்குற இந்த செட் பாருங்கள். இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நெக்லஸ் ஹாரம் வந்து 51 கிராம் வெயிட்டில் செட்டாக வரக்கூடியது. ஸோ நம்ம எப்போவுமே வந்துட்டு வெட்டிங்க்கு ரெடி ஆகிறோம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்றப்ப நெக்லஸ் ஒரு மிடில் ஹாரம் அண்ட் ஒரு லாங் ஹாரம் போட்டோம் அப்படின்னா அந்த லுக் வந்து ரொம்ப கிராண்டாக கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ காமிக்க போகிறேன், இந்த செட் எல்லாமே இருக்க போகுது. பட் அதில் அந்த மேலே இருக்கக்கூடிய நெக்லஸும் மிடில் இருக்கக்கூடிய ஹாரமும் உங்களுக்கு செட்டாக வர மாதிரி வரும். ஸோ இதே இது நீங்கள் அந்த செட்டு மட்டுமே போட்டுட்டு அந்த ஹாரமை நீங்கள் கீழே இறக்கி போட்டு கொஞ்சம் லாங் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த லாங் ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 43.5 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12% அந்த மாதிரி வேஸ்டேஜில் வரக்கூடியது தான்.
ஸோ இதுவும் நல்ல கிராண்டான ஒரு ஹாரம், லாங்காக நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு செமி ஆன்டிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இடையிலேயே வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர், லைட்டாக பிங்க் கலர், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருந்தது. அண்ட் வெயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சவரன் வெயிட்டில் தான் இருந்தது இது. அண்ட் வேஸ்டேஜும் வந்து 12%. லுக்குமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஹாரம் வந்து உங்களுக்கு பாம்பே ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம், 28 கிராம் வெயிட்டில், 10% வேஸ்டேஜில் வரக்கூடிய ஹாரம் இது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மேலே இருக்கக்கூடிய செட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் காமிக்கிற இத்தனை செட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்க்குற இந்த ஹாரமும் வந்து கோயம்புத்தூர் வரிக்கை டிசைனில் வரக்கூடிய ஹாரம் தான். லைட் வெயிட் அப்படின்றதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நிறைய இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட 5.5 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய கம்ப்ளீட் வெட்டிங் செட் தான். அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி டிசைனுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஹாரம் மட்டுமே வந்து 5.5 சவரன் வெயிட் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய ஹாரமில் பெண்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டாக வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே உங்களுக்கு கோயம்புத்தூர் டிசைன் தான். ஸோ அந்த பெண்டன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல பெரிய பெண்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன் வெயிட்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்டோன் வெயிட்டும் வந்து லெஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் உங்களுக்கு டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த செட் பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரக்கூடியது தான். இதுவும் கிட்டத்தட்ட 5 சவரன் வெயிட்டில் வரக்கூடிய வெட்டிங் செட் தான். நெக்லஸ் அண்ட் ஹாரம் வரிக்காய் டிசைனோடு வரக்கூடிய கோயம்புத்தூர் ஹாரம் செட் தான் இது. ஸோ 42.8 கிராம் வெயிட் வருது அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து. இது வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா தனியாக வெயிட் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து செட்டோட வெயிட்டு தான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஹாரம் வந்து உங்களுக்கு பாம்பே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, 4 சவரன் வெயிட்டில். அதுவும் நான் உங்களுக்கு டிசைன் வந்துட்டு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பாம்பே டிசைன் அப்படின்றதுனால லைட் வெயிட்டில் இருந்தாலுமே நல்ல பார்வையான லுக்கில் இருந்தது. 32 கிராம் வெயிட்டில் எவ்வளோ பார்வையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து லைட் வெயிட்டில் பார்வையான ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரளா ஆர் பாம்பே டிசைன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த செட் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக ஹெவியாக வரக்கூடியது தான். 58 கிராம் வெயிட்டில் இருந்தது. இதுவுமே உங்களுக்கு வரிக்காய் டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதோடய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அந்த பால் டிசைன் மாதிரி வரும், இது வந்து ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதிலேயே வந்து எனாமல் ஒர்க் கொடுத்துருந்ததுனால லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பெண்டண்டும் வந்து நல்ல பெரிய பெண்டண்டாக கொடுத்துருந்தாங்க. இதோட வேஸ்டேஜும் வந்து 12% தான். அண்ட் கீழே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயரில் வர மாதிரியான பேட்டர்ன், இந்த கேரளா டிசைன்லேயே ஒரு 4 லேயர் வர மாதிரியான ஹாரம் இது. 35 கிராம் வெயிட்டில் செம்ம கிராண்டாக சூப்பராக இருந்தது. இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 11% வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த செட்டில் மேலே இருக்கக்கூடிய ஹாரம் அண்ட் கீழே இருக்கக்கூடிய லாங் ஹாரம் சேர்த்து செட்டாக வரும். அதோட வெயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 66.9 கிராம்ஸ் வெயிட்டு. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய மிடில் ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கிராம்ஸ் வெயிட் வருது. ஸோ அந்த நெக்லஸ் அண்ட் இந்த ஹாரம் சேர்த்து இதோட வெயிட் வந்து 66 கிராம் வருது. உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்குறப்பவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நெக்லஸும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹாரமும் தான் வந்து செட்டு, மிடில் இருக்கக்கூடியது வந்து செப்பரேட்டாக வரக்கூடியது. மிடில் இருக்கக்கூடிய ஹாரம் வந்து உங்களுக்கு 30 கிராம் வெயிட்டில் மாங்காய் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் டிசைன்லேயே அந்த மாங்காய் பேட்டர்ன் வர மாதிரியான ஹாரம் தான். மிடில் ஹாரம் அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே பார்வையாக அழகாக இருந்தது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு மாங்காய் டிசைன் ஆர் காசு டிசைனில் வரக்கூடிய ஜுவல்லரிஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த செட் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹாரம் 36 கிராம் வெயிட்டு, மேலே இருக்கக்கூடிய செட்டு வந்து 57 கிராம் வெயிட்டில் இருந்தது. இதுவும் வந்து கோயம்புத்தூர் டிசைன் தான். அதில் வந்து எனாமல் ஒர்க்கோட அந்த வரிக்காய் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரிக்காய் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல கிராண்டான லுக்லேயே இருந்தது. ஸோ இதோட வேஸ்டேஜும் வந்து உங்களுக்கு 12% தான் வரும். ஸோ இது வந்து நம்ம மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து லாங் ஹாரத்துக்கு ஒரு யூ டைப் ஹாரம் சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு சாவித்திரி டிசைனில் வரக்கூடிய ஹாரம், 37 கிராம் வெயிட்டில் நல்ல கிராண்டான ஒரு பெண்டண்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் காமிச்ச இந்த ஜுவல்லரிஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷாப் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஜுவல்லரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.